வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். மோனிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாக்கோ ட்ரஃபில் கேக் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது என்னோடய ஆனிவர்சரிக்காக நானே பண்ண கேக்கு, இது ஆர்டர்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் பேட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து இப்போ கேக் வந்து 3 லேயராக வந்து கட் பண்ணியாச்சு, 1 kg வந்து செஞ்சேன். இப்போ வந்து நான் வந்து அதில் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து க்ரீம் வந்து சாக்கோ கனாஷோட போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த க்ரீமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் லேயர் வச்சு இப்போ நம்ம அதுலேயும் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரைட் ரவுண்ட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து அவ்வளோ ஷார்ப் எட்ஜஸ் வரணுன்றது அவசியம் கிடையாது, ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம சாக்லேட் கனாஷ் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ இந்த சைடெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வந்து பிரெட்ஸ்லாம் வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நைஃப் வச்சு ஒரு ஒரு இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் சரியில்லாமல் தெரியுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த சைடெல்லாம் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாக்லேட் கனாஷ் வந்து ஊற்ற போகிறோம், அந்த சைடெல்லாம் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் இது ட்ரிப்பிங் மாதிரி ஊற்றும் போது இந்த சைடெல்லாம் வந்து அது ரொம்ப வந்து அழகாக தெரியும். ஒரு ஒரு லேயர் லேயராக வந்து அங்கே வந்து அது அந்த க்ரீம் இறங்கும் பொழுது பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ மேலே ஃபுல்லாக ஊற்றிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே வந்து நான் ஒரே ஒரு நாசில் வச்சு மட்டும், ரோஸ் நாசில் வச்சு மட்டும் அங்கங்கே ஒரு ஒரு ஃப்ளார் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கான கேக்குன்றதுனால வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கினேன். ஏன்னா வந்து இது எதுவும் கஸ்டமர் வந்து இப்படி வேணும் அப்படி வேணுன்றது வந்து கேட்கல. ஸோ அது வந்து கொஞ்சம் அதில் வந்து சாக்லேட்டியாக இருக்கிறதுனால அது ஒட்ட மாட்டுது. ஸோ இப்போ ஃபுல்லாக அந்த ஃப்ளார் டிசைன் வச்சுட்டு வேஃபரும் கிட்கட்டும் நம்ம வந்து வச்சிட போகிறோம். இது ஆல்ரெடி விலாக்லேயும் நான் போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு. சரி, கேக் மட்டும் தனியாக பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்காக வந்து இது போட்டேன். ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் போட்டு மேலே வந்து இப்போ நான் வந்து ஒரு கூன் ஐஸ், அது வந்து கடையில் தான் வாங்கினது, வீட்டில் பண்ணது கிடையாது. ஸோ அதை அப்ளை பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சூப்பரான சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே உள்ள அழகாக இருக்குது. குழந்தைங்களுக்கெலாம் கூட ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது இருந்தால் வந்து செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.